ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைடு. கடலூர். இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றியும் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கிய வரலாற்று நினைவிடங்கள், பழமையான கோயில்கள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற தில்லை நடராசர் கோயில், செழிப்பு மிக்க பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள், சமரச சன்மார்க்க நெறி கொண்ட வள்ளலார் பிறந்த வடலூர் என பல சிறப்புகள் கொண்டது கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் செப்டம்பர் 30, 1993 தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக செயல்பட்டு வருது. இம்மாவட்டத்தின் மேற்கே கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டமும், தென்மேற்கே அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களும், தெற்கே மயிலாடுதுறை மாவட்டமும், கிழக்கே வங்காள விரிகுடா கடலும், வடக்கே புதுச்சேரி மாநிலமும், வடமேற்கே விழுப்புரம் மாவட்டமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவு பழுப்பு நிலக்கரி இங்குதான் வெட்டி எடுக்கப்படுது. இதன் மூலம் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் ஆந்திரா போன்ற பல மாநிலங்களுக்கும் இங்கிருந்து மின்சாரம் வழங்கப்படுது. இம்மாவட்டம் தொழில்துறையில வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக விளங்குது. இங்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நாகார்ஜுனா ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிறுவனம், குட்யர்த் கப்பல் கட்டுமான துறைமுகம், ஹார்டி மத்திய கடல் எண்ணெய் நிறுவனம், ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலை முதலியவை இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. கடலூர் மாவட்டத்தில் கரும்பு முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுது. உலகின் பிரபலமான சர்க்கரை மற்றும் சாக்லேட் மிட்டாய்கள் இந்த மாவட்டத்தில் தயாரிக்கப்படுது. நெல்லிக்குப்பம், திட்டக்குடி, நல்லூர் ஆகிய பகுதிகளில் தனியார் சர்க்கரை ஆலைகளும், சேத்தியா தோப்புல அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் அமைஞ்சிருக்கு. நெல்லிக்குப்பத்தில் மிட்டாய் தொழிற்சாலையும், வடலூர் மற்றும் விருத்தாசலத்தில் பீங்கான் தொழிற்சாலையும் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குறிஞ்சிப்பாடியில் கைத்தறி லுங்கிகள் முக்கிய தொழிலாக தயாரிச்சுட்டு வராங்க. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்ருட்டி சுவையான பலாப்பழங்களுக்கும் உயரிய தரம் வாய்ந்த முந்திரி பருப்புக்கும் புகழ்பெற்ற ஊராக விளங்குது. பன்ருட்டி மற்றும் நெய்வேலி பகுதியில் முந்திரி, பலா, கொய்யா, சப்போட்டா போன்ற பல வகைகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுது. இம்மாவட்டத்தில் கெடிலமாறு, பெண்ணையாறு, பரவலாறு, கொள்ளிடமாறு, மணிமுத்தாறு மற்றும் வெள்ளாறு ஆகிய ஆறுகள் பாய்ந்து இம்மாவட்டத்தை செழிப்பாக்குது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இதுவும் ஒன்று. இம்மாவட்டத்தின் கடற்கரை மிக நீளமாக அமைஞ்சிருப்பதாலும், அதிக ஆறுகள் இம்மாவட்டத்தில் பாய்ந்து கடலில் கலப்பதாலும், புயல் வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகள் அதிகம் விளையும் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் விளங்குது. தமிழ்நாட்டின் மீன்பிடி தொழிலில் இம்மாவட்டம் முக்கிய பங்கு வகிக்குது. இம்மாவட்டத்தில் 50,000 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு செஞ்சுட்டு வராங்க. பரங்கிப்பேட்டை பகுதியில் அதிக அளவில் மீன் பிடிக்கப்படுது. இந்நகரம் நாட்டின் பல்வேறு பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளோடு நன்கு இணைக்கப்பட்டிருப்பதால் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம ஈஸியாக போயிட்டு வர முடியும். கடலூரில் 2 ரயில் நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. தென்னக ரயில்வேயின் மெயின் லைன் என்று சொல்லக்கூடிய சென்னை விழுப்புரம் கடலூர் வழியாக மயிலாடுதுறை திருச்சி செல்லும் ஒரு ரயில் பாதையும், கடலூர் துறைமுகம் சந்திப்பிலிருந்து விருத்தாசலம் வழியாக சேலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ரயில் பாதையும் அமைஞ்சிருக்கு. எனவே இங்கிருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்ல ரயில் வசதி இருக்கு. 200 பழமை வாய்ந்த கடலூர் இயற்கை துறைமுகம் இந்தியாவிற்கு வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களின் தென்னிந்தியாவின் முதல் தலைநகரமாக விளங்கியிருக்கு. அவர்களோட நாட்டிற்கும் நம்ம நாட்டிற்குமான வாணிப தொடர்புகளுக்கு கடலூர் துறைமுகத்தை அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இம்மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை போர்த்துகீசியர்கள் வாணிபம் செய்த முக்கிய நகரமாக விளங்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள். பிச்சாவரத்தில் அமைஞ்சிருக்கிற சதுப்பு நிலக்காடு உலகின் 2 பெரிய சதுப்பு நிலக்காடாகும். இக்காட்டு பகுதியோட மொத்த பரப்பளவு 2,800 சுற்றிலும் நீர் நிறைஞ்ச பகுதியில் பச்சை பசுமையான மரங்களால் சூழப்பட்ட சிறு சிறு தீவுகளுக்கு இடையே படகுல பயணம் செய்ய எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. இங்கு துடுப்பு படகுலிருந்து மோட்டார் படகு வரைக்கும் நம்ம படகு பயணம் செய்யலாம். இந்த பிச்சாவரம் சிதம்பரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம். 2,000 பழமை வாய்ந்த இக்கோயில் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்படுது. சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இத்தலம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாக விளங்குது. இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமானது உலகின் காந்தப்புலத்தின் மைய பகுதியில, பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. மிக நீண்ட புராண தொடர்பும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயில் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. தில்லை காளி கோயில் சிதம்பரம். இக்கோயில் 1229 மற்றும் 1278 இடைப்பட்ட காலத்துல சோழ மன்னர் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது. புராண கதையோட தொடர்புள்ள இக்காளி கோயிலும் சிதம்பரம் நகரின் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. வெள்ளி கடற்கரை. இது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கடற்கரைகளில் ஒன்று. ஆசியாவின் மிக நீண்ட கடற்கரையோரங்களில் இதுவும் ஒன்று. நீர் விளையாட்டுகள், படகு பயணம் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களோடு அமைஞ்சிருக்கிற இந்த சூப்பரான பீச் கடலூர் நகரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு.
புனித டேவிட் கோட்டை. இது ஒரு பிரித்தானிய கோட்டையாகும். பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த இக்கோட்டை கடலூர்ல வெள்ளி கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. கடலூர் முனிசிபல் பார்க். கடலூர்ல அமைஞ்சிருக்கிற இந்த பார்க் இந்நகர மக்களோட ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக விளங்குது. கடலூர் துறைமுகம். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சூப்பரான துறைமுகம் கடலூர்ல அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்குது. திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோயில். இக்கோயில் பல்லவர் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கோயிலாகும். தேவார பாடல் பெற்ற இக்கோயில் கடலூர்லிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாதிரி புலியூர்ல அமைஞ்சிருக்கு. திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயில். இக்கோயில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இக்கோயிலில் தேவநாத சுவாமி ஹயக்ரீவர் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. ஹயக்ரீவர் உலகிலேயே முதல் முதல்ல இவ்வூரில் தான் கோயில் கொண்டு காட்சி தராரு. இங்கு திருமணம் செஞ்சுக்கிறவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது பக்தர்களிடையே நம்பப்பட்டு வருது. இக்கோயில் கடலூர்லிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பண்ருட்டி செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. திருவதிகை வீராட்டானேஸ்வரர் கோயில். இது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற பழமையான சிவன் கோயிலாகும். இக்கோயில் பண்ருட்டியில திருவதிகை எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. வடலூர் சத்திய ஞான சபை. 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய தமிழ் கவிஞர்களில் ஒருவரான ராமலிங்க அடிகளார் மிகுந்த ஞானமுடையவராகவும் விளங்கினார். இவரால் தொடங்கப்பட்ட இந்த சத்திய ஞான சபையில அவர் பற்ற வைத்த விளக்கும் அணைய அடுப்பும் இன்று வரைக்கும் அணையாம பராமரிச்சுட்டு வராங்க. அவரோட கோட்பாடான வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ற மாதிரி பசியால் இருக்கிற மக்கள் என்னைக்குமே உணவுக்காக வாடாம இருக்கணும் என்பதற்காக அன்று முதல் இன்று வரைக்கும் அனைத்து நாட்களிலுமே 3 வேளை அனைவருக்கும் இங்கு அன்னதானம் வழங்கப்படுது. இந்த புகழ்பெற்ற சத்திய ஞான சபை வடலூர்ல அமைஞ்சிருக்கு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள். இது இந்தியாவின் மிகப்பெரிய பழுப்பு நிலக்கரி சுரங்கமாகும். நிலக்கரி சுரங்கங்களை பார்க்க நினைக்கிறவங்க நெய்வேலியில் அமைஞ்சிருக்கிற எந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில். விருத்தகிரீஸ்வரர் அல்லது பழமலைநாதர் கோயில் என அழைக்கப்படும் இக்கோயில் சைவ சமய சிவன் கோயிலாகும். இக்கோயிலோட முக்கிய சிறப்பு 5 என்கிற எண்ணாகும். இக்கோயிலில் 5 கோபுரம், 5 நந்தி, 5 தேர், 5 கொடிமரம் என எல்லாமே 5 5 அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற இந்த கோயில் விருத்தாசலத்தில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு கொளஞ்சியப்பர் கோயில். சிறப்பு பெற்ற இக்கோயில் விருத்தாசலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மணவாள நல்லூரில் அமைஞ்சிருக்கு. பெரிய நாயகி சர்ச். இந்த சர்ச் விருத்தாசலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு பூவராக சுவாமி கோயில் ஸ்ரீமுஷ்ணம். இது திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கோயிலாகும். இங்கு வைகாசி மாசத்தில் நடைபெறும் தேர் திருவிழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுது. இக்கோயில் விருத்தாசலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீமுஷ்ணம் எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. வீராணம் ஏரி. சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட இந்த ஏரி 15 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஏரியாகும். இதன் கொள்ளளவு 1445 மில்லியன் கனஅடி. ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்கும் இந்த ஏரி சிதம்பரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில். இந்திரன் வழிபட்ட அமுத கலசமும் முருகன் வழிபட்ட வில்லும் பெற்ற தலம் என்பது தொன்னம்பிக்கை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் சிதம்பரத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் மேலக்கடம்பூர் எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. தாமியார்பேட்டை கடற்கரை. இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற கடற்கரைகளில் இதுவும் ஒன்று. இந்த சூப்பரான பீச் கடலூர்லிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் சாமியார்பேட்டை எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மசுவாமி கோயில். தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற 8 நரசிம்மத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு பெருமாளின் அவதாரங்களில் சிங்க அவதாரம் உள்ளது. புகழ்பெற்ற இக்கோயில் கடலூர்லிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் புதுச்சேரி செல்லும் சாலையில் சிங்கிரிக்குடி எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் மற்றும் முக்கியமான கோயில்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ.